கருள் நிறைந்த நரியே வாழ்க. கர்த்தரிந்த நீர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைத்திங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தரணும். நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களும் சேசமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தரணும். இயேசுநாதர் சுவாமி பூங்காவனத்தில் தத்த உயர்வை உயர்த்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் அருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவைச்சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உண்டாவதாக எங்கள் பா
பாவங்களை எல்லாம் பொறுத்தெல்லாம் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களும் சேசமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு சேர்த்தெல்லாம். இயேசுநாதர் சுவாமி கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானிப்போமாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, திருவைத்திங்கனியாகியேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்திஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அதில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தெல்லாம் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களும் சேசமாய் இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தெல்லாம். இயேசுநாதர் சுவாமி திருத்தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ளவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தரும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தள்ளும். இயேசுநாதர் சுவாமி, சிலுவை சுமந்து போனதை தியானிப்போமாக. எங்கள் பிதாவே, நாம் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, அர்த்தமரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆதியிலிருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தெல்லாம் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களும் சேசமாய் மதியிறக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்தெல்லாம். இயேசுநாதர் சுவாமி சிலுவையில் அறையப்பட்டதும் உயிர் விட்டதையும் தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவை சிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். பிதாவுக்கும் சுவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக, ஆமீன். இறைவன் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். அன்பு முழகமோடு பங்கு சமூகமே, சில வருடங்களாக
அநேக மாதங்களாக நாம் அனைவரும் காத்து காத்து எதிர்பார்த்த நாளே இந்நன்னாள். இந்நன்னாளில் உணர்வுகள் எல்லாம் தித்திக்க, இதயங்கள் எல்லாம் புதுகலிக்க, உறவுகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகுந்த நன்றி மகிழ்வுடன் நம்மிடையே வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய நமது கோட்டாறு ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களையும் அனைத்து அருட்பணியாளர்களையும், அருட் சகோதரிகள், நமது பங்கு மக்கள், பிற பங்குகளிலிருந்து வந்திருக்கும் நமது அருமை சகோதர சகோதரிகள், உறவினர்கள் அனைவரையும், நமது வட்டார முதல்வர் நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்பணியாளர் சகாயதாசு, நமது தூய மரியன்னை ஆலய பங்கு அருட்பணியாளர்கள், நமது அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அருட்பணியாளர்கள் முனைவர் மரிய வில்லியம், ஜெயக்கொடி மற்றும் பங்கு பேரவை, பங்கு மக்கள் சார்பாக உளமாற வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவரையும் நமது தூய மரியன்னை ஆலய திருவிழாவில் இணைந்து நெஞ்சார இறைவனை போற்றி மகிழ்வோம். தண்ணீர் உயர தாமரை உயரும், அவ்வாறே கயிறுடன் இணைந்து திருப்படி உயர உயர நம் இதயங்கள் மற்றும் இறைவன் தரும் அருள் வாழ்வில் ஒன்றிணைக்கப்பட்டு ஆனளவு உயர்ந்து விரட்டும். அறிவை புரண்டுகின்ற ஆன்மீக அருள் வாழ்வை வேண்டி இத்திருப்பொடியேற்றத்தில் அமைதியுடன் பக்தியுடன்
மகள ஆரத்தீடு தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருங்கள். மங்கள ஆரத்தீடு தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருங்கள். திருப்பலி நிறைவேற்ற உவந்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருங்கள். இறை மக்களே வருக. வகைகளில் தங்கள் பொருளையும் உழைப்பையும் தந்து ஆலய அர்ச்சிப்பு விழா நடைபெற உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களை அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தூய மரியன்னை பங்கு சமூகமே உங்கள் அனைவரையும் முதல் நாள் திருப்பலியில் பங்கேற்க மகிழ்வுடன் அழைக்கிறது. முழுகுமூடு பங்கு அருட்பணி பேரவை, நிதிக்குழு, தணிக்கை குழு, வங்கி வாரியம் மற்றும் கட்டிடக்குழு, முதல் நாளாகிய இன்றைய திருவழிபாட்டின் மைய சிந்தனை அருள் வாழ்வின் சிறு வழி. இயேசுவை நம்புதலும் முழுமையாக அவரிடம் சரணடைதலும் என்பதாகும்.
அருள் வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்வின் கருவூலம் இறை அனுபவம். இவ்விறை அனுபவம் தான் நமது வாழ்வுக்கு ஊற்றாகவும் உந்து சக்தியாகவும் அமைகிறது. அருள் வாழ்வு ஆவியானவரால் இயக்கப்பட்ட வாழ்வு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழும் உலகம், நமது சமூகம் உலகமயமாக்கல் என்ற பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்டுள்ளது. சந்தை பொருளாதாரம் மக்களிடையே நுகர்வு வெறியை தூண்டிவிட இன்று மனிதர்கள் பொருள் சேர்க்கும் தேடலில் மிகுந்த முனைப்புடன் ஈடுபடுகின்றனர். பொருளை தேடி தேடி வாழ்வின் பொருளையும் இறை அருளையும் தொலைத்து மன நிம்மதியின்றி போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகிறார்கள். ஆவியின் குரலுக்கு செவி மடுக்காது இவ்வுலக போக்குகள், மதிப்பீடுகள், தற்காலிக இன்பங்கள், பணம், பதவிக்கு முன்னுரிமை தந்து இறைவனையும் அயலானையும் மறந்த நிலையில் சிக்கொண்டு வாழ்கிறார்கள். இத்தகைய சூழலில் நமது முதல் நாள் மைய சிந்தனை நம்மை சுய அலசலுக்கு அழைத்து செல்கிறது. தன் நிலை உணர்ந்து இறைவன் பால் திரும்பி நமது முழு நம்பிக்கையை இறைவனில் வைப்போம். இறைவனை தவிர நமக்கு இறுதியாக எஞ்சப்போவது எதுவும் இல்லை என்கிற தளராத விசுவாசம் என்ற அடித்தளத்தில் அமையும் அருள் வாழ்வை சுவைப்போம். இந்த அருள் வாழ்வு தான் நம் வாழ்விற்கு உந்து சக்தியாக விளங்குகிறது. நமது 10 நாள் திருநாள் வழிபாடுகள், வேறுபட்ட நிகழ்வுகள் அனைத்தும் ஆவியானவரின் உன்னத கொடையான ஆன்மீக வாழ்விற்கு சிறு வழியாக அமையட்டும். இன்றைய வழிபாட்டின் முதல் நிகழ்வாக அமைகிறது ஆலய அர்ச்சிப்பு. அதில் ஆவியானவர் அருளும் ஆனந்தத்துடனும் அமைதியுடனும் பங்கேற்போம். அனைத்தையும் புதியன வாக்குகிறேன் என்று கூறிய இறைவன் புது உரு பெற்ற நம் ஆலயத்தையும் இறைவனின் உயிருள்ள ஆலயங்களாகிய நம் பங்கு சமூகத்தையும் நமது குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து நமது உள்ளங்களையும் உறவுகளையும் புதுப்பிப்பாராக. பழமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதுமைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நம் எண்ணங்கள் அருள் வடிவம் பெறட்டும். தூய மரியன்னை பங்கு சமூகம் புது பார்வை பெற்று புது பாதையில் புது ஒளியுடன் பயணிக்க அர்ச்சிக்கப்பட்ட திருக்குளமாக புது கோலம் பெறுவோம். இதோ ஆரம்பமாகிறது அர்ச்சிப்பு விழா. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க நாம் இங்கே மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்றோம். ஆகவே அவரை தாழ்மையுடன் வந்தாடுவோம். அவர் தம் அருளால் நம்மிடையே எழுந்தருள்வாராக. மேலும் நம் மனத்துயரின் அடையாளமாகவும் நமது திருமுழுக்கு நினைவாகவும் நம்மீது தெளிக்கப்படவும் இப்புதிய கோயிலின் சுவர்கள் தூய்மை பெறவும் தேவையான தண்ணீரை அவர் தமது வல்லமையால் ஆசீர்வதித்து அருள்வாராக. விசுவாசத்தாலும் அன்பாலும் ஒன்று சேர்க்கப்பட்ட நாமே உயிருள்ள திருச்சபை. அத்திருச்சபையே உலகில் நிலைத்திருந்து மனிதர் அனைவர் மீதும் இறைவன் செலுத்தும் பரம அன்புக்கு சான்று பகரும் அடையாளமாக விளங்குகின்றது. இவ்வுண்மைகளை மனதில் நினைத்து முதலிலே இறை அருளை வேண்டுவோம். அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைக்கும் இறைவா, மனிதர் மேலே தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் வானகு தந்தையை நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமன்று அரவணைக்கும் அது பேரன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றீர். இறைவா, பாவ கரைபடிந்த மனிதர்
புனிதமான ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு மறித்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளர்களாக திகழவும் இரக்கமாய் நீர் திருவுளமானி. எனவே இத்தண்ணீரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். மக்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய் ஆவியின் கோயிலாக மாற்றுகின்ற ஞானஸ்நானத்தின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரும் விண்ணக எருசலேமுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள் கூறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தூய் ஆவியின் வல்லமை நிறைவாக பொழியப்பட இந்த உப்பை நீர் ஆசீர்வதிக்க உம்மை இறந்து வேண்டுகின்றோம். தீர்க்கதரிசி எலிசேயாவை வாக்களித்த வார்த்தைகளை நினைப்படுத்தி உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தூய் ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் உணரச் செய்திருக்கட்டும். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்து இந்த உப்பு கலந்த தண்ணீரால் எங்கள் மீது தெளிக்கப்படவும் இக்கோவிலின் சுவர்கள் தூய்மை பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் எழுந்தருளிருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகிய நம்மை தூய் ஆவின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமீன்.
ஒளி ஏற்றுதல், பாவமாகிய இருளை அகற்றி அருள் வாழ்வால் இறைவன் நம்மை நிரப்பும் புனித வேளை இது. அருள் வாழ்வின் அடையாளமாகிய ஒளியினை ஏற்றுவோம். ஒளியினை ஏற்றுகையில் பாடகர் குழு ஒளிப்பாடலை இசைப்பார்கள். ஒளி ஏற்றுபவர்கள் மறைமாவட்ட ஆயர் அவர்கள், குருகுல முதல்வர் அருட்பணியாளர் சாலமோன் அவர்கள், வட்டார முதல்வர் அருட்பணியாளர் சகாயதாஸ் அவர்கள், பங்கு அருட்பணியாளர் அருட்பணியாளர் வில்லியம் அவர்கள், பங்கு பேரவை உபதலைவர் திருவாளர் தாமஸ் அவர்கள், அருட்சகோதரி மேகி அவர்கள், பங்கு பேரவை பெண் பிரதிநிதி திருமதி டெய்சி ராணி அவர்கள், ஆ
ஆக. இறைவா, நாங்களே கோயிலை புதுப்பிக்க திருவிழமானி, இதன் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். இறை மக்கள் அனைவரும் உமது அருள் வாக்கை கேட்கவும் மறை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் இங்கு கூடி வரும் பொழுது இயேசு பெருமான் இங்கிருப்பதை உணர செய்தருளும். ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்போ நடுவில் தாம் இருப்பதாக அவரே வாக்களித்துள்ளார். தூயவரான தந்தையே, உலகத்தின் மீட்பராம் இயேசு தமது இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் கொண்டு வந்த அருளாற்றலை புனித கன்னிமரியாளுக்கு முன்னரே வழங்கி அவர் தம் தாயின் வயிற்றில் உருவான நேரம் முதலே எவ்வித மாசும் அணுகாமல் அவரை காப்பாற்ற திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனுக்கு ஏற்றதொரில் இடமாக அவரை தயாரித்த உம்முடைய மாபெரும் செயலுக்காக உம்மை போற்றுகின்றோம். அந்த அன்னையின் பரிந்துரையால் உம்முடைய அருளில் எங்களை என்றும் காத்து நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 1 சாமுவேல் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அருள் வாழ்விற்காக மும்முறை இறைவன் சாமுவேலை அழைக்கிறார். இறைவனை அறியாத சாமுவேல் அவரது குரலை ஏலியின் மூலமாக அடையாளம் கண்டு இறைவா பேசும், உமது அடியான் நான் கேட்கிறேன் என்று பதிலுரைக்கிறார். இறை வார்த்தைக்கு செவிமடுத்தல் அருள் வாழ்வின் திருவழி என்பதனை உணர்ந்து இதய கதவுகளை திறந்து வார்த்தைக்கு செவி மடுப்போம். கடவுள் சாமுவேலுக்கு தோன்றுதல். 1 சாமுவேல் 3:1-10 உள்ள இறை வார்த்தைகள். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3வது முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தான் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று
முன்பு போல அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு.
இந்த இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகம் நமக்கு தருவது அருள் வாழ்வுக்கு அடித்தளமாக விளங்கும் இறை நம்பிக்கை. கடவுள் மீது நாமும் பற்றுறுதியுடன் நம்பிக்கை கொண்டு அவர் அருளும் ஏற்புடைமையை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பும் உள்ளத்துடன் வாசகத்துக்கு செவிமடப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 3-6 முடிய. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்றில்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 1:26-38 வரையுள்ள இறை வார்த்தைகள். 6 மாதத்தில் கபரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர்,
அவருக்கு இயேசு என்னும் பெயருடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மையில் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பங்கின் பாதுகாவலியாகிய தூய கன்னிமரியாளின் விழாவை கொண்டாடுவதற்காக கொடியேற்றி வந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியாக புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை அர்ச்சித்து இறைவனுடைய அருளை நாம் நிரம்ப பெறுவதற்கு நமக்கு தருகின்ற தூண்டுதல்களை புரிந்து கொண்டவர்களாக வாழ்வில் நம்மையும் புதுப்பிப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திற்கு 2,20,00,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை புனரமைத்த முறை ஒருவேளை புதிய ஆலயம் போல இது காட்சியளிப்பதற்காக நீங்கள் செய்திருக்கின்ற முயற்சி, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் பாராட்ட விரும்புகின்றேன். பாராட்டுக்குரியவர்களாக தொடர்ந்து நீங்கள் இருக்க இந்த அழகுற அம்மை இந்த ஆலயத்தை போன்று நீங்கள் அனைவருமே புதுப்பிக்கப்பட்டவர்களாக இன்று நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கின்ற சிறப்பு லட்சிய வார்த்தைகளை அருள் வாழ்வில் சிறுவழி என்று சொல்லி இயேசுவை நம்புதலும் முழுமையாக அவரிடம் சரணடைவதும் என்று சொல்லிய வாக்குகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்று சிந்திப்பதற்காக முற்படுகின்ற இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் நாம் கேட்ட வார்த்தைகள் எப்படி இறைவனுடைய விருப்பத்திற்கு சரணடைகின்றவர்களாக மாறுகின்றவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகின்றது, வளர்ச்சி பெறுகின்றது, இறைவனுடைய ஆசிரால் நிரப்பப்படுகின்றது என்பதை நாம் கேட்ட எல்லா வாசகங்களுமே நமக்கு குறிப்பாக உணர்த்துவதைக் கண்டோம். முதல் வாசகத்திலேயே ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்ற கருத்து புரிந்து கொள்ளாதவராக இருந்த பொழுது தான் பணி செய்கின்ற தலைவரிடத்து கேட்டு அறிந்ததும் இன்னுமுறை உன் பேர் சொல்லி அழைக்கின்ற பொழுது இறைவா பேசும் உம் அடியேன் கேட்கின்றேன் என்று சொல் என்று சொல்லி அவரை பயிற்றுவிக்கின்ற வார்த்தைகளின் வழியாக இறைவனுடைய விருப்பை அறிந்து கொள்ள, இறைவன் வெளிப்படுத்திய உண்மைகளை மக்களுக்கு அறிவிக்க தன்னை அர்ப்பணம் செய்கின்ற வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு குறிப்பாக உணர்த்தப்பட்டது.
பவுலடிகளாரும் துணிந்து சொன்ன வார்த்தைகள். ரோமியருக்கு எழுதிய அந்த நிருபத்தில் இறைவனுடைய விருப்பை ஏற்று செயல்படுகின்ற மக்களாக நாம் மாறுகின்ற பொழுது, குறிப்பாக அவர் சொன்ன கருத்தை ஒருவேளை சுட்டி காண்பிக்க வேண்டும் என்றார். இயற்கையே நாம் முதல் பெற்றவர் செய்த தவறினால் தண்டிக்கப்பட்டதாக பலன் தராமல் இருக்கின்ற பொழுது, இயேசு இவ்வுலகிற்கு வந்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக செயல்பட்டதையும், அதனால் படைப்பனைத்துமே மீட்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, இறைவனுடைய வார்த்தைகள் படைப்பு மீட்பு எத்தகைய பலனை மக்கள் அனைவருக்கும் கொடுத்தது என்பதை உணர்த்துகின்ற வார்த்தைகள். மூன்றாவது நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பல முறை நாம் கேட்ட சிந்தித்த வார்த்தைகள், ஆனாலும் இன்று ஒரு தனிப்பட்ட கருத்தோடு நற்செய்தியில் கேட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட இந்த இறைவனின் நம்பிக்கை சிறிய வழி என்று சொல்லுகின்ற வார்த்தைகளோடு தொடர்பு படுத்தி சிந்திப்பதற்காக அன்புக்குரியவர்களை, மிகவும் சுருக்கமாக இந்த வார்த்தைகளை அமைக்கின்ற பொழுது ஒருவேளை இப்படி சொல்ல விரும்புகின்றேன். திருமணமாகாத ஒரு பெண்ணிடம் வந்து வானதூதர் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீ ஒரு குழந்தையை பெறப்போகின்றாய் என்று. சரித்திரத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி. எப்படி இது நடக்கும் என்ற ஒரே ஒரு கேள்வி. தான் கன்னியாயிட்டே குழந்தையை பெற இயலாது என்று சொல்வதை அவள் எடுத்துரைக்கின்ற பொழுது, இது கடவுளால் நடக்கும், வானதூதரின் வழியாக வானதூதர் சொன்ன வார்த்தைகள், தூய ஆவியினால் இது இடம்பெறப் போகின்றது என்று சொன்னதும், தன்னை ஆண்டவருடைய அடிமையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமன்று அவருடைய விருப்பம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொன்ன வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுகின்ற பொழுது, இறைவனை நம்பி அவர் அனுப்பிய திருமகனை நம்பி செயல்படுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது, இறைவனில் சரணடைகின்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். முதல் வாசகம் அதே சொன்னது, மூன்றாவது வாசகம் அதே வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகின்றது. உலகத்திலே எத்தகைய குறைகள் மனிதர்களால் சொல்லப்படும் என்பதை கவனிக்காதவராக இறைவனுடைய விருப்புக்கு சரணடைந்தவர்களாக மாறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற நிகழ்வுகளை பற்றி ஒருவேளை விவிலியத்திலே சொல்லப்பட்ட ஒன்று இரண்டு பற்றியாவது நாம் நினைவுபடுத்துவோம் என்றார். எப்படி இறைவனுடைய வல்லமை அவரிடத்தில் சரணடைகின்றவர்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஒன்று இரண்டு என்று நான் சொன்னேன். குறிப்பாக தன்னுடைய மகள் நோய் வாய்ப்பட்டிருப்பதையும், ஆண்டவர் அவருக்கு குணம் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்து கேட்ட பெண்மணிக்கு பதிலே சொல்லாமல் சென்று கொண்டிருந்த ஆண்டவர் அவர் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு, தன்னோடு வருகின்ற திருத்தூதர்கள் அவரிடம் இவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன பொழுது, தான் எதற்காக உலகிற்கு வந்தார் என்றும், அவர் கலிலேய பெண்மணி என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அத்தகைய உதவி செய்ய ஆண்டவர் விருப்பமில்லாதவர் போல பேசிய பொழுதும், அது எந்த வார்த்தைகளின் வழியாக சொல்லுகின்றார், தான் உலகிற்கு வந்தது மக்களுக்கு கொடுக்கின்ற உணவு, அதை நாய்களுக்கு போட விரும்பவில்லை என்று சொல்லி இவ்வளவு கடினமாக குத்துகின்ற வார்த்தைகளை சொன்ன பொழுதும், அந்த பெண்மணி அவர் மீது வைத்த நம்பிக்கை, மேசையிலிருந்து விழுகின்ற ரொட்டி துண்டுகளை நாய்கள் பொறுக்கி சாப்பிடுவது போலவாவது நினைத்து என் மகளுக்கு குணம் கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். எத்தகைய விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகின்றார் என்றும், அந்த நம்பிக்கையை அவருடைய செயல் திட்டத்திலே உடனடியாகவே அவளுக்கு பதில் சொல்லி உன் மகள் குணமடைவாள் என்று சொன்ன அந்த நேரத்திலே குணம் பெற்ற நிகழ்ச்சி விவிலியத்தில் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, நூற்றுவரின் தலைவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய வீட்டில் நீர் வருவதற்கு நான் தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் மகன் அல்லது பணியாளன் குணம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் திரும்பவும் ஆச்சரியத்தோடு சொல்கின்றார்,
இத்தகைய விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மக்களிடத்தில் கூட காணவில்லை என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவர் பெரும் கூட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று சொல்லவில்லையா? அந்த நிமிடமே வல்லமை அவரிடமிருந்து வெளிச்சென்றது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள். தன் உடனிருக்கின்ற சீடரிடத்தில் சொல்லுகின்றார், என்னை தொட்டது யார் என்று. இந்த பெரும் கூட்டத்தில் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்ட பொழுது அவளை முன்வந்து தான் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது விசுவாசம் பெரிதென்று போற்றுகின்ற வார்த்தை. இப்படி அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து தந்த முறைகளை பற்றி நினைக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இந்த கொடியேற்ற பெருவிழாவிலே, கன்னிமரியின் பெருவிழாவிலே, ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட அர்ச்சிப்பு விழாவில் மிக மகிழ்ச்சியில் இருக்கின்ற நாம் அனைவரும் இறைவனில் எப்படி சரணடைந்துள்ளோம் என்பதை சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இறைவனை காண வேண்டும் என்று வந்தவர்கள் கூட எப்படிப்பட்ட அருள் கொடைகளை பெற்றார்கள், அவருடைய வீட்டிலே நான் போய் தங்க வேண்டும் என்று சொன்னார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற ஆண்டவர் பாவிகள் நிரம்ப பேர் வாழ்கின்ற இடம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு சென்றவர், வரி தண்டுபவர்களில் கடுமையாக மற்றவர்களை நடத்துகின்ற மனிதர், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அங்கு சென்றவரை கூட்டத்திலே முதலிலே அவர் சென்ற இடத்தில் பார்க்க முடியவில்லை. விவிலியுமே சொல்லுகின்ற வார்த்தைகள், கூட்டம் பெரிதாக இருந்ததனாலும் இவர் குள்ளமாக இருந்ததனாலும் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் எந்த வழியாக செல்கின்றார் என்று கேட்டறிந்து முன்னாலே ஓடிச் சென்று மரத்தின் மீது ஏறி அவர் போகின்ற வழியிலே அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். ஆண்டவர் அந்த மரத்தின் அடி வருகின்ற பொழுது அவனை பெயர் சொல்லி அழைக்கின்றார். சக்கேயுவே, உன்னுடைய வீட்டில் நான் இன்று தங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பாவி என்று மற்றவர்களால் சொல்லப்பட்ட மனிதர், கடுமையாக பிறருடைய பிறர் மீது பரிசுமத்தி வரி தண்டி வாழ்கின்றவராக இருந்தவர், இவருடைய வீட்டிலா ஆண்டவர் போகின்றார் என்று கூட்டம் முணுமுணுத்தது. ஆனால் அந்த மனிதனிடத்தில் ஏற்பட்ட மாற்றம், ஆண்டவர் அவரிடத்திலே அவருடைய வீட்டுக்கு செல்வதாக சொன்ன பொழுது அவன் பதிலாக சொல்லுகின்ற வார்த்தைகள், ஆண்டவரே, என்னுடைய நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது அபகரித்திருப்பேன் என்றால் நான் நான்கு மடங்கு திருப்பிக் கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அதோடு நின்றுவிடவில்லை, என்னுடைய உடைமைகளில் பகுதியை வறியவருக்கு வழங்குகின்றேன் என்கிறார். எப்படிப்பட்ட மனப்பான்மை இறைவனை சந்திக்கின்றவர்களிடத்து ஏற்படுகின்றது என்பதை குறிப்பாக நாம் இன்று ஆழமாக சிந்திக்கின்றவர்களாக மாறிவிட்டோம். அன்புக்குரியவர்களே, அருள் வாழ்வில் நிலைத்திருப்பவர்களாக நாம் மாறிவிட்டால், அதாவது தவறுகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற வழிமுறைகளை தேடவும் தவறுகளிலிருந்து மன்னிப்பு பெற்றவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளிலே நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். அப்படி செயல்படுகின்ற பொழுது இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை நம் வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்வதோடு மட்டுமன்று இறைவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாத அளவுக்கு, அதைத்தான் பவுலடிகளார் கூட சொன்னதை நினைவுபடுத்துவீர்கள் என்றார். எத்தகைய துன்பங்களும் தீய சக்திகளும் இறைவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சொன்னார். அதை வெளிப்படுத்துகின்றவர்களாக மாறுவதற்காக இறைவனுடைய பிரசன்னத்தை கண்டுகொள்கின்றவர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் என்று பெயர் சொல்லி, அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஆண்டவர் அழைப்பதாக உணர்ந்து உன்னுடைய வீட்டில் நான் இன்று தங்க வேண்டும், உன் இதயத்தில் எனக்கு இடம் கொடு, மறைந்து ஒளிந்திருந்தவைகள் எல்லாம் உன்னிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இறைவன் வருந்தரும் என்ற நேரம் நாமும் ஒருவேளை சொல்ல முடியும், ஆண்டவரே, என் இதயத்தில் நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்ற முடியும், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணம் பெற்றவனாக மாறுவேன், புறையிடப்பட்டவனாக மாறுவேன்,
புடமிடப்பட்டவனாக மாறுவேன், என்னுடைய தவறுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவனாக நான் மாற முடியும் என்ற நம்பிக்கையை தருகின்ற இந்த பெருவிழாவிலே இயேசுவை நம்புவதும் முழுமையாக அவரிடம் சரணடைவதையும் லட்சியமாக கொண்டு இந்த முதல் நாளிலே சிந்திக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை, வாழ்நாள் முழுவதுமே இறைவன் உங்களோடு இருக்க விரும்புகின்றார். உங்கள் அனைவரையுமே, நம் அனைவரையுமே தந்தையின் அன்பால் நிரப்பி கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்புகின்றார். நாம் செய்த தவறுகளிலிருந்தெல்லாம் விடுவிக்க வந்தவர், அவர் செய்த பரிகாரத்தின் பலனை நாம் பெற்றுக் கொள்வதற்கு துணை புரிந்து கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, அவர் வாழ்கின்ற நடமாடுகின்ற ஆலயமாக நாம் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியும் என்பதை தருகின்ற நம்பிக்கையின் விழாவாக இது அமையட்டும் என்று வேண்டுவோம். அமேன். அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற அற்புதமான நிகழ்வுகள் நம்முடைய புத்தியை கடந்ததாக விசுவாசத்தால் ஏற்படுகின்ற அற்புத நிகழ்வுகள் இன்றும் நம் மத்தியிலே இடம்பெறுகின்றது. அந்த நம்பிக்கையுடையவர்களாக நம் குறைகளிலிருந்து நம்மை விடுவித்து இறைவனுடைய அருள் குறைகளால் நம்மை நிரப்பி நாம் இறைவனில் வைக்கின்ற நம்பிக்கையினால் அவருடைய இருப்பிடமாக நாம் ஒவ்வொருவருமே மாற்றப்பட அருள் தர வேண்டும் என்று நம் மன்றாட்டுக்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அகில உலக திருச்சபையை அற்புதமான முறையில் ஆவியின் இயக்கத்தோடு வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் அனைவரும் ஆவியானவரின் கொடையாகிய அருள் வாழ்வின் அடையாளமாக விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியும் வழியுமான இயேசுவே, உமது அருளாலும் எம் பங்கு சமூகத்தின் பொருளாலும் உழைப்பாலும் எமக்கு அருளப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திற்காக நன்றி கூறி இவ்வாலயம் இறை அனுபவம் அளிக்கும் புனித தலமாக விளங்கவும் இதன் வழியாக பங்கு மக்கள் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி காணவும் அவ்வளர்ச்சி மனித நேயத்தில் மலரவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடைகளுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, நீ வீர் அருளிய கொடைகளை இறுக பற்றி தாராள உள்ளத்துடன் எம் ஆலயம் இன்று சிறப்பான பொலிவுடன் உயர்ந்து நிற்க உதவிய பங்கு மக்கள், இதர நன்கொடையாளர்கள், நல் உள்ளத்தார் அனைவரையும் உமது அருளாலும் அன்பாலும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் பல வரங்கள் பெற்று வாழ்வில் நலமுடனும் வளமுடனும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறையரசை உருவாக்க உயிர் நீத்த உத்தமரான இயேசுவே, இன்றைய சமூகத்தில் மலிந்து கிடக்கும் பாலியல் வன்முறை,
வரதட்சணை கொடுமை, பெண் சிசுக்குலை, போதை பழக்கங்கள் போன்ற சமூக அவலங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீதும், முறிந்த உறவுகளால் பிளவுண்ட குடும்பங்கள் மீதும் உமது கருணை கண்களை பதித்து இந்நிலை மாறி புதிய சமுதாயம் படைக்கும் பணிக்கு இளைஞர்கள் தம்மை அர்ப்பணிக்க வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒருமைப்பாட்டின் ஊற்றே இறைவா, மகிழ்ச்சி தரும் திருவிழா வழிபாடுகளில் பங்கேற்க இயலாது உடல் நலம் குன்றியோர், ஊனமுற்றோர், முதியோர்கள் அனைவரையும், மேலும் எதிர்பாராத விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், தீவிரவாதங்கள், வன்முறைகள் ஆகிய தீமைகளிலிருந்து எம் மக்களை மீட்டு ஆவியானவரின் அருள் வாழ்வால் நிரப்பி வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம், அதிலும் சிறப்பாக இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவிலே பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் நம்முடைய ஜெப உதவி அதிகம் தேவையோ ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மௌனமாக கொண்டாடுவோம். புனித கன்னிமரியாளின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அவர் உம் திருமகன் இயேசுவை உலகிற்கு பெற்றெடுப்பதற்காக நீ தேர்ந்து கொண்டு அவருக்கு கொடுத்த சிறப்பு அருள் கொடைகளை நினைந்து உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம். இந்த நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மிடம் எழுந்து வருகின்ற வேண்டுதலை அறிகின்ற நீர், வழங்குவதற்கான வல்லமையுள்ளவரும் நீர் ஒருவரே என்று நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையில் எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி நாங்கள் பிரமாணிக்கும் உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக என்றும் வாழ எங்கள் அனைவருக்கும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 25.
மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நன்றி உணர்வோடு வாழ்வ வரம் தரும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் போல்சிக்காக ஆற்றல் மிக்க இறைவா, புனித கன்னிமரையாளின் பெருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்புடன் நீட்டருளும். கருவில் உருவான நேரம் முதலே உம்முடைய அருளால் நிறைந்து விளங்கிய புனித மரியாளை போன்று நாங்களும் தீமையின் தாக்குதலிலிருந்து காக்கப்பட்டு முழுமையான விடுதலை வாழ்வு
வாழ செய்தருளும். இறைவா, நாங்கள் மகிழ்ச்சியுடனைக்குமே காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. இப்புனித இல்லத்தில் ஒன்று கூட மக்கள் அனைவரும் இங்கு நடைபெறும் மகிழ்ச்சி மறை நிகழ்ச்சிகளால் நிலையான மீட்பை கண்டடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீட்புக்காக நம் உடலையும் இரத்தத்தையும் அளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, இக்கிண்ணத்தையும் அப்பத்தட்டையும் மகிழ்ச்சியோடு இப்பிடத்தின் மீது வைத்து மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம்முடைய மக்களின் ஒருமித்த விருப்பத்தால் புதிய உடன்படிக்கையின் திருப்பலியை கொண்டாட மட்டும் பயன்படுத்தப்படும் இப்பாத்திரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இவ்வுலகில் திருப்பலி நிகழ்த்தி திருவருள் சாதனங்களால் ஊட்டம் பெறும் நாங்கள் வானுலகில் புனிதர்களோடு உமது திருவிருந்தை அருந்துவரை தூய ஆவியினால் நிரப்பப் பெற அருள் புரியும். புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியவையாகுக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருப்பெயர் எங்கும் ஆண்புறன் உலகம் அனைத்தை உமது மாட்சிமை விளங்கும் ஆலயமாக்கினி. எனினும் வழிபாட்டு கேட்ட இடங்களையும் அர்ச்சிக்க நீ தவறுவதில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பிய இந்த ஆலயத்தை உம் மகத்துவத்திற்கு அர்ப்பணிப்பதில் மகிழ்ந்து அக்களிக்கின்றோம். இது மெய்யான ஆலயமாகிய திருச்சபையை குறித்து காட்டி எருசலேமின் முன்னடையாளமாகவும் விளங்குகின்றது. அன்னையாம் கண்ணியிடமிருந்து பிறந்தவும் திருமகனின் உடலை உமக்காக அர்ச்சிக்க பெற்ற ஆலயமாக்கி இறைத்தன்மையின் முழு நிறைவும் அதில் குடிகொள்ள செய்தி. கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும் அப்போஸ்தலர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரே கட்டி எழுப்பிய திருச்சபையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியால் உயிர் பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட
உயிர் உள்ள கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாக அது விளங்க செய்தி அங்கேதான் எல்லாருக்கும் எல்லாமாயிருக்கின்றீர். அங்கேதான் கிறிஸ்துவின் ஒளி விளக்கு முடிவின்றி சுடர் வீசும். ஆகவே இறைவா, கிறிஸ்து வழியாக நாங்கள் தூதர் புனிதர் அனைவரோடும் உம்மை அறிக்கையிட்டு அக்கணிப்புடன் பாடுவதாவது. புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைமறை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் அது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இத்திருப்பதியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள்
இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இது நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையும் எங்கள் அன்பு தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித திருத்தூதர்கள் மறை சாட்சியர், எங்களுடைய மண்ணின் மறை சாட்சி அருளாளர் தேவசகாயம் பிள்ளை மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எமீஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. சிறப்பாக எங்கள் தந்தையே, இன்று இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு நிறைவேறிட உதவி செய்த ஒவ்வொருவரையும் நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். அதனுடைய பொறியாளர்கள், ஒப்பந்தக்காரர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு முறையில் உதவி செய்த ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நாங்களுமக்கு நன்றி செலுத்தும் அதே நேரத்திலே அவர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அருளினால் நிறைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். நீர் விரும்பியபடி உம் திருமண நிற்கின்ற இப்பங்கு குடும்பத்தின் வேண்டுதலுக்கும் கனிவாய் செவிசாய்த்தருளும். இந்த பங்கு மக்கள் அத்தனை பேரும் ஒரே மனதோடு ஒத்துழைத்து பங்களித்து இந்த ஆலயத்தை புதுப்பித்திருக்கின்றோம். எனவே எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் எந்தென்றுமோ மக்கு உரியதே. வல்லவன்
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற நல் உறவின் வாழ்த்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் திருவுடலும் இரத்தமும் தன்னை திருவிருந்தின் வழியாக நமக்கு உணவாக தந்து மீட்பின் முழுமையான வரத்தை பெறவும் நம்மோடு என்றும் அவர் வாழ்வதற்கும் நம்மை தகுதியுடையவர்களாக நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். வார்த்தை மட்டும் சொல்லியல்ல,
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். பாடல் எண் 39.
சகோதரிகளே, மகிழ்ச்சியாக நம்முடைய ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவினை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் நம்முடைய தலத்திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தலத்திருச்சபையினுடைய வளர்ச்சியையும் தன்னிறைவையும் பொறுப்புணர்வையும் குறித்து காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த ஆலய புதுப்பித்தல் பணி நமக்கு நிறைவேறி இருக்கின்றது. அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சிறு நிகழ்ச்சிகளாக இது நன்றி சொல்லக்கூடிய நேரம் என்றாலும் இரண்டு சிறு நிகழ்ச்சிகள் இந்த நேரத்திலே நடைபெறவிருக்கின்றன. முதலில் இந்த ஆலய அர்ச்சிப்பினுடைய நினைவாக மலர் ஒன்று ஆயரவர்களால் வெளியிடப்படுகின்றது. தொடர்ந்து அருட்பணியாளர் விக்டர் நம்முடைய முதல் பங்கு தந்தை அவர்களுடைய வரலாற்று நூலும் வெளியிடப்படுகின்றது. நமது பங்கின் 150வது ஆண்டு ஜூபிலி, நமது ஆலயத்தின் 100வது ஆண்டு ஜூபிலி, நமது ஆலய புதுப்பித்தல் நிறைவு ஆகிய நிகழ்வுகளின் நினைவாக வெளியிடப்படும் விழா மலரினை நமது மேதகு ஆயரவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். நமது உலகமூடு வட்டார முதன்மை அருட்பணியாளர் பேரருட்பணி சகாயதாஸ் அவர்கள் விழா மலருடைய முதல் பிரதியை ஆயர உலர்ந்து பெற்றுக் கொள்கின்றார்கள்.
நமது பங்கின் சிற்பியாக இருந்து இந்த பங்கை செதுக்கியே முதல் பங்கு தந்தை பேரருட்பணி விக்டர் அவர்களின் வரலாற்றினை வரலாற்று மூலங்களிலிருந்து கற்று தெளிந்து எளிய நடையில் புத்தகமாக நமது பங்கு அருட்பணி பேரவை துணைத் தலைவர் திருவாளர் தாமஸ் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தையும் நமது மேதகு ஆயவர்கள் வெளியிடுவார்கள். அதனுடைய முதல் பிரதியை நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை மரிய வில்லியம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இது நன்றி சொல்லக்கூடிய நேரம். நம்முடைய நெஞ்சமெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி நிறைந்திருக்கின்ற நேரத்திலே இன்று இந்த ஆலய புதுப்பித்தலுக்கு அனுமதி அளித்து ஊக்கம் தந்து சிறப்பாக இன்று இங்கு வந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி நமக்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றி அழகிய ஒரு மறைவுரையும் தந்து நம்மை மகிழ்வித்திருக்கின்ற ஆயிரவர்களுக்கு முதன் முதலாக நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய ஆதரவும் ஊக்கமும் நமக்கு எப்பொழுதும் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதிலே பெருமை கொண்டு அவர்கள் அனைவரை அவர்களை நம்முடைய மனமாற நன்றி சொல்லி வாழ்த்துவோம். இந்த ஆலயம் புதுப்பித்தல் திட்டமிடப்பட்டது. அதற்கென்று ஒரு உரு கொடுக்கப்பட்டது. அது துவங்கி வைக்கப்பட்டது. இதெல்லாம் அருட்பணியாளர் சகாயதாஸ் அவர்களுடைய முயற்சியிலும் அவர்களுடைய அவர்களோடு சேர்ந்து மக்களுடைய ஒத்துழைப்பிலும் தான். இன்று அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அருட்பணியாளர் சகாயதாஸ் நம்முடைய வட்டார முதல்வர் அவர்களுக்கு இன்று சிறப்பான வகையிலே நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு. நம்முடைய பங்கை பொறுத்தவரையிலே நான்கு நிலைகளாக இவை வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லலாம். முதலில் மிகுந்த ஏழ்மை, ஒரு வகையிலே அடிமை நிலையிலிருந்து நாம் சொந்தமாக தொழில் பெற்று ஓரளவுக்கு ஒரு சுயசார்போடு வளர்ந்த ஒரு நிலை. அடுத்ததாக கல்வி பெற்று வாழ்வில் வளர்ச்சி பெற்ற நிலை. முதல் நிலையிலே அருட்பணியாளர் விக்டர் தொடங்கி அதன் பிறகு அருட்பணியாளர் யூஜன் என்று தொடர்ந்து வந்த அருட்பணியாளர்கள் நம்மை ஊக்கப்படுத்தி நம்மை வளர்த்திருக்கின்றார்கள். ஏழ்மையிலிருந்து நம்மை தூக்கிவிட்டிருக்கின்றார்கள். அவர்களை நினைவு கூறுகின்றோம். அடுத்ததாக கல்வி பணியிலே நமக்கு உறுதியளித்தவர்கள் பல அருட்பணியாளர்கள் நமக்கு உண்டு. அருட்பணியாளர் ஜார்ஜ் சொல்லலாம், அதனை தொடர்ந்து வந்தவர்கள், அதற்கு முன்னால் ஸ்கூல் தொடங்கியவர்கள். அருட்பணியாளர் லாரன்ஸ் நம்முடைய ஆங்கில பள்ளியை துவங்கியவர் என்று பல்வேறு வகையிலே இவர்கள் பணி செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் கல்வியில் வளர்ந்திருக்கின்றோம். அவர்களை நாம் இன்று நினைவு கூறுவோம். அதனைத் தொடர்ந்து பங்கு பேரவை அன்பியும் முதலிய பங்கேற்பு அமைப்புகளிலே அமைப்புகளை நாம் உருவாக்கிக் கொண்டு நாம் ஒரு பங்கேற்பு திருச்சபையாக வளர்ந்தோம். அந்த நேரத்திலே முன்னால் இருந்த அருட்பணியாளர் பொன்னையா, அதற்கு பிறகு அருட்பணியாளர் புரூஸ், அருட்பணியாளர் செல்வராஜ், அருட்பணியாளர் பக்மான்ஸ், அருட்பணியாளர் லாரன்ஸ் இவர்கள் எல்லோரும் நமக்கு உதவி செய்திருந்தார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக தொடர்ந்து நம்முடைய பங்கு பொருளாதார நிலையிலும் மற்றும் மனித வளத்திலும் தன்னிறைவு பெற்ற ஒரு பங்காக வளர துவங்கியது. அருட்பணியாளர் பர்க்மான்ஸ் காலத்திலிருந்து தொடங்கி அதன் தொடர்ந்து அருட்பணியாளர் சகாயதாசுடைய காலத்திலே ஒரு பயங்கரமான வளர்ச்சியை கண்டு அதனைத் தொடர்ந்து இப்பொழுதும் இந்த வளர்ச்சியை தொடர்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி தன்னிறைவோடு செயல்படுகின்றோம் என்பதற்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய ஆலய புதுப்பித்தல் பணியும் நாமே அனைவரும் பங்களித்து நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையில் இதற்கு முன் இருந்த அத்தனை அருட்பணியாளர்களையும்
அவர்களோடு துணையாக இருந்த உதவி பங்கு தந்தையர்கள், இணை பங்கு தந்தையர்கள் அவர்களையும் நினைவு கூர்ந்து இன்று நன்றி சொல்லுகின்றோம். ஒரு சிலர் இங்கே இருக்கின்றார்கள், அருட்பணியாளர் ஜோஸ், அருட்பணியாளர் பபியான், அருட்பணியாளர் டைட்டஸ் இவர்கள் இன்னும் இதற்கு முன்னால் இங்கே அருட்பணியாளர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் நினைத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக இன்று அருட்பணியாளர் சுரேஷ், அருட்பணியாளர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் நமக்கு பெருமை. சென்ற இடங்களில் எல்லாம் நம்முடைய முழுமூடு பங்கினுடைய வளர்ச்சியை சொல்லுகின்றார்கள். இன்னும் வட இந்தியாவில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அருட்பணியாளர் லதீஸ், இன்னும் இந்த பங்கிலிருந்து அருட்பணியாளர்களாக இறந்து போனவர்கள் அவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்து இன்று அவர்களுக்கு நன்றிகளை நாம் சொல்லிக் கொள்வோம். நம்முடைய மண்ணின் மைந்தர்களாகிய பல அருட்சகோதரிகள் உண்டு, பல்வேறு இடங்களிலே பணி செய்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இங்கே வருகை தந்துள்ள அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆதரவுக்கும் அவருடைய ஊக்கமளித்தலுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பங்கில் உள்ள அருட் சகோதரிகள் சிறப்பான வகையிலே நம்முடைய ஆலய பணிகளுக்கு உதவி செய்தார்கள் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அருட் சகோதரி மேகியினுடைய தலைமையில் செயல்படக்கூடிய இந்த அருட் சகோதரிகள் நம்முடைய பங்கோடு இப்பொழுது நெருக்கமான உறவு வைத்திருக்கின்றார்கள். பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆலய பணிகளில் மட்டுமல்ல, தற்பொழுது ஒரு கல்லூரி இந்த பகுதியிலே அவர்கள் துவங்கவிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு பணிகள் செய்யும் அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலய பணி நிறைவேறுவதற்கு உதவி செய்தவர்கள் பலர் உண்டு. முதல் முதலாக கட்டிடக் கலைஞர் அகஸ்டின், மன்னிக்கவும், கட்டிட பொறியாளர் அகஸ்டின், கட்டிடக் கலைஞர் கங்கன் அவர்கள் மற்றும் சிறப்பாக ஒப்பந்தக்காரராக இருந்து செயல்பட்ட கிரகரி அவர்கள், இன்னும் அவர்களோடு சேர்ந்து பல்வேறு ஒப்பந்தக்காரர்கள், தொழிலாளர்கள் என்று பல்வேறு மனிதர்கள் நமக்கு பணி செய்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நமக்கு இந்த திருப்பலி முடிந்தவுடன் பாராட்டு உண்டு என்றாலும் இந்த நேரத்திலே அவர்களை நான் மென்ஷன் பண்ணி அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆலய பணிகளிலே ஈடுபட்டிருந்த நம்முடைய பங்கில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன். நம்முடைய பங்கு பேரவையினர், கட்டிடக் குழுவினர், நிதிக்குழுவினர், இன்னும் பல்வேறு குழுக்களாக அமைந்து நம்முடைய ஆலை பணி சிறப்பாக நடைபெறுவதற்கு செயல்பட்ட ஒவ்வொருவரையும் முதலில் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த இடத்திலே சொல்வது நம்முடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவருடைய தலைமையில் மிகச்சிறப்பாக நம்முடைய பணிகள் நடந்து முடிந்தன. எனவே எல்லோருக்குமே நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய மக்கள் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள். எனக்கு தெரியும் எளிதானதல்ல, 2,20,00,000 நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அது எளிதான விஷயம் அல்ல. ஒரு மாத வருமானம் என்ற ஒரு அடிப்படையில் நாம் எல்லோருமே தாராளமாக கொடுத்தோம். நம்முடைய ஏழ்மையையும் தாண்டி கொடுத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. தாராளமானதோடு கொடுப்பதற்கும் அதிகமாக திரும்ப திரும்ப கொடுத்தவர்கள் உண்டு. இப்படி பல்வேறு வகையிலே உதவி செய்ததால்தான் இன்று இந்த ஆலயம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது, அழகாக நிற்கின்றது, கலைநயத்தோடு நிற்கின்றது. எனவே நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நம்முடைய பங்கிலே மனமார்ந்த நன்றிகளை இங்கு இருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் ஆயர் அனைவருடைய பெயராலும் நான் இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டிடப்பணிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் நம்முடைய பங்கு பணியாளர்களை தவிர நம்முடைய பள்ளிகளிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், நாஞ்சில் பால் நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், இன்னும் பல ஊர்களிலிருந்து பல்வேறு விதத்திலே நமக்கு நன்கொடைகள் கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள், பல்வேறு நிறுவனங்களிலிருந்து நமக்கு கொடுத்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய இந்த ஆலய அர்ச்சிப்பு மற்றும் ஜூபிலிகள் சார்பாக நம்முடைய விழாமலர் ஒன்று வெளியிட்டிருக்கின்றோம். அந்த விழாமலரை தயாரித்தவர்கள் விழா குழுவினர்,
அந்த விழா குழுவினருக்கும் அந்த விழா அந்த மலர் சிறப்பாக வெளிவருவதற்கு விளம்பரங்கள் மற்றும் நன்கொடைகள் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து நம்முடைய விழா பற்றியுள்ள சிறிய அறிவிப்புகள். இன்றைய வழிபாட்டினை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவை, கட்டிடக்குழு, நிதிக்குழு, தணிக்கை குழு, வழங்கி வாரியம் ஆகிய அனைவரும் அவர்கள் அனைவரும் சிறப்பாக வழிபாட்டினை தயாரித்து இன்று வழங்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இதுக்கும் கைதட்டலாம். சரி, இறுதியாக ஒரு சில அறிவிப்புகள். இன்றைய திருப்பலி முடிந்தவுடன் ஆலய புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் பாராட்டு விழா நடைபெறும். எனவே அந்த விழாவிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். இதிலே கலந்து கொண்ட அருட்பணியாளர்கள், கலைஞர்கள், தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பாராட்ட பெறுவர். எனவே நாம் அனைவரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வது முக்கியமானது. தயவுசெய்து எல்லோரும் கலந்து கொள்வோம். அந்த கூட்டம் நிறைவேறிய பின் இறுதியாக நம்முடைய பங்கினுடைய சேவா சங்கத்தினர் வழங்கக்கூடிய விரும்பிய விழிகள் என்ற சமூக நாடகமும் நடைபெறும். இன்று திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். அதனையும் அருந்தி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். வரி மற்றும் அன்பு விருந்த நன்கொடைகள் கொடுத்திருப்பவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் கொடுக்க வேண்டியவர்கள் தவறாது கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். அன்பிய அளவிலே ஆடு மற்றும் தேங்காய், அன்பு அரிசி முதலியவை நன்கொடையாக கொடுக்க வேண்டியவர்கள் இருந்தால் அவர்களும் சீக்கிரமாக கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நாளைக்கு ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களும் விழாமலர் மற்றும் முல்லை இதழ்களை பங்கு அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நம்முடைய இல்லங்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஒரு விழாமலருடைய விலை 50 ரூபாய் என்று நாம் வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேல் விலை வரும். ஆனாலும் நமக்கு 50 ரூபாய் என்று கொடுக்கப்படுகின்றது. அந்த விலை கொடுத்து அந்த மலரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நாளைக்கு சனிக்கிழமை காலையில் திருப்பலி வழக்கம் போல 6:30 மணிக்கு உண்டு. தொடர்ந்து முதல் திருவிருந்து பெறும் குழந்தைகளுக்கு காலை 8:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பயிற்சி நடைபெறும். பெற்றோர்கள் இதனை கவனத்தில் எடுத்து உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக் கொள்ளுகின்றேன். நாளை காலையில் சிறார் இயக்கத்தினர் மற்றும் மறைக்கு வீரர்களுக்கு வழிபாடு தொடர்பான பயிற்சி நடைபெறும். சிறார் இயக்கத்தினருக்கு 10 மணிக்கும் மறைக்கல்வியினருக்கு 11 மணிக்கும் இந்த பயிற்சி நடைபெறும். வழிபாட்டிலே பங்கேற்கக்கூடியவர்கள், அதாவது வாசகங்கள் வாசிப்பவர்கள், விளக்கவுரை வாசிப்பவர்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளுகின்றேன். நாளைய நிகழ்வுகள் பற்றிய நினைவூட்டல். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை துவங்கும். அதனைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். சிறப்பிப்பவர்கள் சிறார் இயக்கம் மற்றும் இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம். காணிக்கை பவனியை எஸ்ஆயா மண்டலத்தினர், அதாவது பெர்னதத், வியாகுல அன்னை, குழந்தை இயேசு, கார்மல் அன்னை அன்பியத்தினர் சிறப்பிப்பார்கள். திருப்பலிக்கு பின் மாலை 8:30 மணிக்கு சிறார் இயக்கம், இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் மற்றும் அனல் இளையோர் இயக்கம் வழங்கக்கூடிய கலை கதம்பம் 2014 என்ற கலை நிகழ்ச்சியும் நடைபெறும். இந்த நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் கலந்து பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இன்னொருமுறை என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி உரைக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் அன்னையாமரியாளை பாவமாசனத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீ. அவருடைய அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் கொண்டாடி இறை மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து இத்திருவுணவால் நாங்கள் குணமடைந்து முழுமையான விடுதலை பெற செய்தருளும் தந்தையே இறைவா,
உமது புனித இல்லமாகிய இடத்தில் நாங்கள் கேட்டு உமது வாக்கு உட்கொண்ட உமது உணவும் எங்களை உமது அருள் வாழ்வில் வளப்படுத்துவனவாக. இங்கே நாங்கள் உம்மை தவறாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவருடனும் மகிமையடையவும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய உள்ளே உங்கள் அனைவரையும் நன்றியுடன் வாழ்த்திய ஒருவர், அவருக்கு நீங்கள்லாம் நன்றி சொல்லுவீங்களான்னு கேட்க போறேன். உங்க பங்குசாமிக்கு நன்றி சொல்லுவீங்களா? காலை தட்ட போறீங்களா, கையை தட்ட போறீங்களா? ரெண்டு கை வச்சு தட்டும் போது இணைப்பணியாளரும் உள்ள இருந்து அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய தாராள மனப்பான்மை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறதை இன்று நம்ம அனைவருக்கும் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களை மறந்து விடாதீங்க. இறைவன் உங்களோடு வாழ்கின்றார் என்றும் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதை நினைப்பூட்டுகின்ற வகையிலே இன்று நமக்கு அருளரை வழங்கியிருக்கின்றார் என்பதையும் உணர்ந்தவர்களாக வாழ்ந்து செல்லுகின்ற இடமெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை கொண்டு செல்லுகின்ற நடமாடும் ஆலயங்களாக வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அவர் பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் அர்ச்சிப்பு நிகழ்ச்சியில் உங்களை ஒன்று சேர்த்த தந்தை ஆகிய இறைவன் தம் ஆசியை உங்கள் மேல் நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்களை தம் திருமகன் வழியாய் ஒன்று சேர்த்த திருவுளமான இறைவன் உங்களை தம் ஆலயமாகவும் தூய ஆவியினிடமாகவும் கட்டி எழுப்புவாராக. இவ்வாறு நீங்கள் தூய்மையடைந்து உங்கள் உள்ளத்தில் இறைவனை வரவேற்று புனிதர் அனைவரோடும் நிலையான பேரின்ப வீட்டிற்கு உரிமை பெறச் செய்வாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் 73.
ஒரு பாட்டு பழைய பாட்டு பேடுறோம். நாளைக்கு சிறார் இயக்க நிறைய குணம் தருவா கடை, நிறைய குணம் தருவா. நீங்க சாங்க நீங்க பிடிச்சிருங்க, ஏன்னா கடையில் கூட சந்தாச்சு வேண்டாம். Bye-bye.